ஆதன் குடும்ப வணக்கம் உங்கள் நல்லாசியுடன் செயலி உலகம் உங்கள் விரல செய்வில் உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம் இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் செயலி ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தமிழ்நாட்டில் சினிமா என்றாலே கோலிவுட் என்று குறிப்பிடப்படும் கோடம்பாக்கம் முன்னொரு காலத்தில் கோடாபாக் என்று அழைக்கப்பட்டது குதிரைகளும் அதை வளர்ப்பவர்களும் நிறைந்த பகுதியாய் இருந்த இடம் இன்று கோடம்பாக்கம் ஆகிவிட்டது பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் நவாப் ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருந்த இப்பகுதி அவருடைய குதிரைகளின் பசியை போக்கும் நந்தவனமாக இது விளங்கியதால் கார்டன் ஆஃப் ஆசஸ் என்னும் பொருள்படும் உருதுமொழி பெயரான கோடாபாக் என்று பெயரிட்டார் பின்னாளில் அதுவே கோடம்பாக்கமாக மாறியது கொஞ்சம் விளக்கமாக சொல்வதானால் மதராசப்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட முன்னாள் மெட்ராஸ் ஆகிய இன்றைய சென்னையை ஆட்சி செய்ய இங்கிலாந்து அரசால் அவ்வப்போது கவர்னர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அந்த வகையில் ஆயிரத்து அறுநூற்று எழுபதுகளில் எலிகியோல் என்னும் ஆங்கிலேயர் மதராஸ் கவர்னராக இருந்தார் அப்போது அவர் குடியிருந்த புனித ஜார்ஜ் கோட்டைக்கு வெளியே வெள்ளையர்களுக்கு உதவி வேலைகளை செய்ய அழைத்து வரப்பட்ட குடும்பங்கள் குடியமர்த்தப்பட்ட பகுதி ஜார்ஜ் டவுனாக உருவானது பிறகு கோல்கொண்டா சுல்தானின் நிர்வாகத்தில் இருந்த திருவல்லிக்கேணி தண்டையார்பேட்டை எழும்பூர் ஆகிய கிராமங்களை விலைக்கு வாங்கி நகரின் எல்லையை விரிவுபடுத்தினார் கவர்னர் ஏல் அதே சமயம் கோட்டைக்குள் இருந்த குதிரை லாயத்தால் சுகாதார பிரச்சனை உருவானது இதனால் குதிரைகளை மேய்க்க பிளாக்டவுன் அதாவது கருப்பர்கள் நகரம் என்றழைக்கப்பட்ட ஜார்ஜ் டவுன் தேர்வு செய்யப்பட்டது ஆனால் அங்கே போதிய மேய்ச்சல் நிலம் இல்லை மேய்ச்சல் நிலமும் நீர்வளமும் நிறைந்த பகுதியை தேடியபோது கண்ணில் பட்டது ஆற்றுக்கரையில் இருந்த திருப்புலியூர் இதுதான் இன்றைய கோடம்பாக்கம் முன்னதாக ஆடு மாடுகளை நம்பி வாழும் இடையர்குடி மக்கள் இங்கே அதிகம் வாழ்ந்தனர் கர்நாடக நவாபுகளின் ஆதிக்கத்தில் இருந்த இந்த பகுதி அவர்களது குதிரைப்படை லாயமாகவும் இருந்துள்ளது அதே நவாபுகளிடம் இருந்து முதல் தரமான குதிரைகளை வாங்கிய ஏல் நிர்வாகம் புலியூருக்கு தனது குதிரைகளின் லாயத்தை மாற்றியது நவாபுகள் தங்கள் குதிரைப்படை லாயத்தை உருது மொழியில் கோடாபாக் என்று அழைத்தனர் கோடாபாக்கே காலப்போக்கில் கோடம்பாக்கம் என்று மறுபடியதாம் இப்படிப்பட்ட கோடம்பாக்கம் எப்படி தென்னிந்தியாவின் ஹாலிவுட் எனும் அடைமொழியுடன் கனவுகளை உற்பத்தி செய்யும் கோலிவுட்டாக மாறியது எப்படி தெரியுமா இந்தியாவின் முதல் முழு நீலகதை படமான புண்டாலிக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஆர்ஜி டர்னி என்ற ஐரோப்பியரால் திரையிடப்பட்டது இதுவே இந்தியாவில் முதலில் தயாரிக்கப்பட்ட படமாகும் இதை தயாரித்தவர் வெளிநாட்டவர் என்பதால் இந்தியாவின் முதல் திரைப்படம் என்ற தகுதியை பெற இப்படம் தவறிவிட்டது இந்தியாவின் முதல் சலனப்படமான படமான ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு துண்டிராஜ் கோவிந்த பால்கே என்ற மராத்தியரால் தயாரிக்கப்பட்டு மும்பை காரனேஷன் தியேட்டரில் வெளியிடப்பட்டது இப்படத்தை வெளியிட்டதன் மூலம் டாதா சாஹிப் பால்கே இந்திய திரைப்பட தந்தை என்று போற்றி புகழப்படுகிறார் இவர் தயாரித்த அரிச்சந்திரா என்ற சலனப்படம் சென்னை கேடி தியேட்டரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு திரையிடப்பட்டது இப்படத்தை சென்னையில் மோட்டார் கார் வியாபாரம் செய்து வந்த இளைஞர் ஒருவர் சென்னை கேடி தியேட்டருக்கு சென்று பார்த்தார் விளைவு தான் நடத்தி வந்த மோட்டார் கம்பெனியை சென்னை சிம்சன் கம்பெனிக்கு விற்று அதில் கிடைத்த வருவாயில் சலனப்படம் தயாரிக்க ஆர்வம் கொண்டார் அந்த இளைஞரின் பெயர் ஆர் நடராஜ முதலியார் ஆரம்பத்தில் வெளிநாடுகளில் இருந்து மிதிவண்டிகளை வாங்கி வியாபாரம் செய்து வந்தவர் நடராஜ முதலியார் பின்னர் தொழிலில் அடைந்த பின் கார்களை இறக்குமதி செய்யும் தொழிலில் இறங்கினார் கார் இறக்குமதி தொழிலில் வெற்றிகரமாக இயங்கி வந்தபோது அரிச்சந்திரா படம் அவருக்குள் சினிமா ஆர்வத்தை ஏற்படுத்தியது இதன் காரணமாக தனது மோட்டார் கம்பெனியை சென்னை சிம்சன் கம்பெனிக்கு விற்றுவிட்டு தீவிரமாக சினிமா தொழிலில் இறங்கினார் முதலில் இதன் நுணுக்கங்களை அறிய குறிப்பாக கேமரா குறித்து அறிய ஸ்மித் என்னும் கேமராமானை நேரில் போய் சந்தித்து பேசினார் அந்த ஸ்மித் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக பணியாற்றிய கர்சன் பிரபுவின் டெல்லி அலுவலகத்தில் சிறப்பு புகைப்படக் கலைஞராக பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் மேலும் கர்சன் பிரபுவின் டெல்லி ஆட்சி நிர்வாகத்தை துண்டு தயாரித்து தயாரித்து பெற்றவர் அவரது குழுவிற்கு ஆவணப்படம் எடுக்க மூன்று கார்களை கொடுத்து உதவினார் முதலியார் அந்த தொடர்பை நினைவுபடுத்தி ஸ்மித்திடம் சலனப்பட தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள விரும்பினார் முதலியாரின் ஆர்வத்தை பாராட்டிய ஸ்மித் சினிமா ஒளிப்பதிவு நுணுக்கங்களை முதலியாருக்கு சொல்லிக் கொடுத்தார் முதல் நாள் பயிற்சியிலேயே மூவி கேமராவை எப்படி கையால் கழற்றி சீராக இயக்குவது என்பது பற்றிய தொழில்நுட்பங்களை முதலியாருக்கு செயல் விளக்கம் செய்து காண்பித்தார் ஸ்மித் பின்னர் தனது கேமராவை முதலியார் கையில் கொடுத்து துண்டுப்படம் ஒன்றை தயாரிக்கும்படி கேட்டுக்கொண்டார் ஸ்மித்தின் ஆலோசனையை ஏற்று ஒரு துண்டு படத்தை முதலியார் பூனாவில் தயாரித்து தன் குருவான ஸ்மித்திடம் ஒப்படைத்தார் ஸ்மித் வீட்டில் நடைபெற்ற ஒரு இரவு விருந்தின் போது அப்படம் திரையிடப்பட்டது ஸ்மித்தும் அவரது மனைவியும் முதலியாருடன் அமர்ந்து அப்படத்தை பார்த்தனர் திரையிடப்பட்ட அப்படத்தில் தோன்றிய நபர்களின் நடையும் அசைவுகளும் ஒரே சீராக அமையாமல் விந்தையாகவும் கோமாளித்தனமாகவும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது படத்தை பார்த்த ஸ்மித் தம்பதியினர் கேலியாக சிரித்து மகிழ்ந்தனர் படம் சரியாக அமையாதது கண்டு மனம் தளர்ந்த முதலியாரை ஸ்மித் தேற்றி உற்சாகப்படுத்தினார் சில மாதங்கள் பூனாவில் தங்கி பயிற்சியை தொடரும்படி கேட்டுக்கொண்டார் முதன்முறை ஏற்பட்ட தோல்வியின் எதிரொலியால் இந்த முறை கேமராவை சரியாக இயக்குவதற்கான பயிற்சியை முதலியார் முழுமையாக கற்றறிந்தார் கூடவே மைக்கேல் ஓமலேவ் என்ற அமெரிக்க திரைப்பட இயக்குனரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் ஸ்மித் பூரண பயிற்சிக்குப் பின் பூனாவிலிருந்து சென்னை திரும்பினார் நடராஜ முதலியார் சென்னை திரும்பிய அவர் தனது அலுவலகம் இயங்கி வந்த புரசைவாக்க மில்ல சாலையில் ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு விலைக்கு வாங்கினார் அதையே ஸ்டூடியோவாக மாற்றியமைத்தார் அதற்கு இந்திய பிலிம் கம்பெனி என்று பெயரும் சூட்டினார் இதுதான் தென்னிந்தியாவில் முதன்முதலில் தொடங்கப்பட்ட சினிமா ஸ்டுடியோவாகும் பல்வேறு ஆலோசனைகளுக்கு பின்னர் முதலியார் உடனடியாக கீசகவதம் என்ற மகாபாரத கிளைக்கதையை தேர்வு செய்து படத்தயாரிப்பில் இறங்கி கீசகவதம் என்ற டைட்டிலில் ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு இந்தி ஆகிய மொழிகளில் வசன டைட்டில்களுடன் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது இந்த படத்திற்கான இந்தி டைட்டில்களை எழுதியவர் காந்தியின் மகன் தேவ்தாஸ் காந்தி என்ற தகவல் இதைவிட ஆச்சரியம் கடல் கடந்து வெளிநாட்டு மார்க்கெட்டை சந்தித்தது தமிழின் முதல் மௌனப்படம் ஆமாம் பர்மா மலேயா பினாங்கு ஆகிய இடங்களில் திரையிடப்பட்டது முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் முதலியாருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் லாபம் சம்பாதித்துக் கொடுத்தது அதாவது கீசகவதத்தின் மொத்த வசூல் ஐம்பதாயிரம் இதன் பிறகு வரிசையாக புராண கதைகளை படமாக எடுத்து குவித்தார் முதலியார் சினிமா தொழில் அவருக்கு கொட்டி கொடுத்தது ஆனால் எதிர்பாராமல் அவரது மில்லர் சாலை ஸ்டுடியோவில் ஏற்பட்ட தீ விபத்தில் அவரது ஒரே மகன் அகால மரணமடைந்தார் இதனால் சினிமாவையே வெறுத்தார் தமிழ் சினிமாவின் முதல் தயாரிப்பாளர் இயக்குனர் விநியோகஸ்தரான முதலியார் ஸ்டூடியோவை விற்றுவிட்டு அந்த தொழிலையும் விட்டு வெளியேறினார் அதன் பிறகு அவர் சினிமாவிற்கு திரும்பவே இல்லை மதராசின் முதல் சினிமா தியேட்டர் எது என்பதில் இன்னும் சர்ச்சை இருந்தாலும் மௌன படங்களுக்கான முதல் திரையரங்கை கட்டியதாக சொல்லப்படும் வெங்கையா சினிமா தயாரிக்க முன்வந்தார் இதற்காக தனது மகன் பிரகாஷ் என்பவரை லண்டனுக்கு அனுப்பி சினிமாட்டோகிராஃப் படித்து வர செய்தார் வந்த வேகத்தில் சென்னை புரசை தனது அப்பாவின் ஸ்டார் ஆஃப் தி ஈஸ்ட் பிலிம் கம்பெனிக்காக ஒரு லட்சம் ரூபாய் செலவில் ஸ்டூடியோவை அமைத்தார் இந்த ஸ்டூடியோவின் பரப்பளவு அறுநூறு ஏக்கர் இங்கே பல வெற்றி படங்கள் தயாராகின இந்த காலகட்டத்தில் மௌன படங்களின் யுகம் முடிந்து பேசும் பட காலத்தை தொடங்கி வைத்த படம் காளிதாஸ் இந்த படம் இம்பீரியல் மூவி டோன் ஸ்டுடியோவில் தயாரானது தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளுக்கும் முதல் படம் காளிதாஸ் தான் படத்தை இயக்கியவர் எச் எம் ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்று முருகன் தியேட்டராக இருக்கும் சினிமா சென்ட்ரல் தியேட்டரில் ரிலீஸ் ஆனது இந்த படத்துக்காக பொது இடங்களில் வைக்கப்பட்ட தட்டி விளம்பரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது முதல் தமிழ் பேசும் காண ரசிகர்கள் வெளியூர்களில் இருந்தும் கூட்டம் கூட்டமாக வர சினிமா சென்ட்ரலில் பிரிட்டிஷ் போலீசாரின் பாரா போடப்பட்டது இந்த படத்தில் பூசாரியாக நடித்த எல் வி பிரசாத் தான் பின்னாளில் கோடம்பாக்கத்தின் மிகப்பெரிய ஸ்டுடியோக்களில் ஒன்றான பிரசாத் ஸ்டுடியோவை கட்டியவர் இந்தியாவிலேயே சிறந்த தயாரிப்பாளர்களில் இயக்குனர்களில் ஒருவரான எல் வி பிரசாத் பெயரையே தெரியாத ரசிகர்கள் யாரும் இருக்க முடியாது அவர் சினிமாவில் சேர ஆசைப்பட்டு தன்னுடைய இருபதாவது வயதில் மும்பைக்கு சென்று தயர்க்கடை உதவியாளராக வாட்ச்மேனாக தியேட்டரில் டிக்கெட் கிழிப்பவராக உழைத்து முன்னேறியவர் இந்தியாவில் முதல் பேசும் படமான அலம் அராவில் நடித்தார் அதன் பிறகு இயக்குநராக பல வெற்றி படங்களை இயக்கி தயாரிப்பாளராகவும் மாறினார் நான்கு மாநிலங்களில் கலர் லெபார்டரி அமைத்த பெருமை அவருக்கு உண்டு அன்று பிரபலமாக இருந்த நட்சத்திரங்கள் பலரும் மதராஸ் வந்து தங்க வேண்டியதாயிற்று இதனிடையே காரைக்குடியில் இயங்கி வந்த தனது ஸ்டுடியோவில் ஒரு விபத்து ஏற்பட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வட மாற்றினார் எல் வி பிரசாத் பி என் ரெட்டி தொடங்கிய வாகினி ஸ்டுடியோவும் அருகிலேயே அமைய மூவிடோன் ஸ்டுடியோவும் கிண்டியிலேயே அமைந்தது இப்படி கோடம்பாக்கத்தை சுற்றி உருவான இருபத்தி எட்டு ஸ்டூடியோக்களில் இன்று எஞ்சியிருப்பது ஏ வி பிரசாத் ஸ்டூடியோ உட்பட ஒரு சிலவற்றில் உள்ள சில தலங்கள் மட்டும்தான் என்பது தனித்தகவல் சில தலங்கள் மட்டும்தான் என்பது தனித்தகவல் என்றாலும் கோலிவுட் என்றால் சினிமா ரேஸ் நடக்கும் கோடம்பாக்கம் தான் என்றால் அது மிகையல்ல